Hi friends, welcome to Computer Science Short Notes. In the video, we will talk about storage devices. Storage அப்படினாலே வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ற இடம் தான் வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ். இது வந்து கம்ப்யூட்டர்ல இருக்க ஹார்ட்வேர்ல நம்ம இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றதுனால அந்த டிவைஸ் பேரு ஸ்டோரேஜ் டிவைசஸ்னு சொல்லுவோம். என்ன மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ண போறோம்னா இன்ஃபர்மேஷன் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன்னா நம்ம கொடுக்குற ஃபைலு, ஆடியோஸ், வீடியோஸ், மூவிஸ், சாங் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷனாக போய் ஸ்டோர் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லைனா க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக போய் சேவ் ஆகும். ஸோ வித்தவுட் ஸ்டோரேஜ் கம்ப்யூட்டர் டூ நத்திங். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காமல் கம்ப்யூட்டரில் எந்த ஒரு ஒர்க்குமே வந்து பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இன்டர்னல் பார்ட்டாகவும் இருக்கலாம், அதாவது சிபியூக்குள்ளே ஒரு ஹார்ட்வேர் பார்ட்டாகவும் வந்து இன்டர்னல் பார்ட்டாகவும் இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கலாம். இல்லைன்னா வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்டு, எக்ஸாம்பிள் சிடி, பென்ட்ரைவ்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்டாகவும் வந்து இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கலாம். இதை வந்து டெம்பரவரியாக இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும், இல்லைன்னா லாங் டேர்ம் பர்மனண்ட்டாகவும் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது: ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், ஃப்ளாஷ் மெமரி, ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ், கிளவுட் அண்ட் விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இந்த டிவைசஸ் பற்றி தான் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரின்னு டூ டைப்ஸ் இருக்குது. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேண்டம்னாலே ஒரு பொருளை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து நான் ரேண்டம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மெமரியை வந்து நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலும், எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் வந்து எந்த மெமரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரியிலேருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இமீடியட்டாக அதெல்லாம் டெம்பரவரியாக எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கப்ப பவர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா எல்லா டேட்டாவும், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆகிடும். ஸோ மறுபடியும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மல்டிபிள் டாஸ்க் ரன்ஸ் ஆன் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. மல்டிபிள் டாஸ்க்னால் ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு வீடியோஸை பார்த்துட்ருக்கோம், இது எல்லாமே எங்கேருந்து வந்து லோட் ஆகும்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரியிலேருந்து லோட் ஆகும். இதில் நிறையா டைப் இருக்குது: ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம், எஸ்டி ரேம்னு இருக்குது. இதில் எவ்வளோ டேட்டாஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்? 1 GBலேருந்து 64 GB வரைக்கும் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. ரீட் அப்படின்னாலே அந்த விஷயம், அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளால் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கோசரம் தான் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்கிறாங்க. பர்மனண்ட்டாக இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். சப்போஸ் பவர் ஆஃப் ஆனாலும் இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆன இடத்துல அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு லாஸும் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ பவர் ஆன் பண்ணுறோம், சிபியூ பவர் ஆன் பண்ணுறதுலேருந்து நம்ம விண்டோ ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் உள்ள எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப் எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே எங்கே ரன் ஆகும்னா ரீட் ஒன்லி மெமரியில் தான் ரன் ஆகும். அதே மாதிரி பேசிக் இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், இதில் இருக்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா வந்து ரீட் ஒன்லி மெமரியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் இருக்குது: ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, எலக்ட்ரிக்கலி ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு டூ டைப்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில ஃபியூ MBs மட்டும்தான் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ மேக்னெட்டிக் டெக்னாலஜிஸ் மூலிமா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற டிவைசஸ் எல்லாமே வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இது மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபைவ் டைப்ஸ் இருக்குது: ஃப்ளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க், மேக்னெட்டிக் டிஸ்க், டேப் கேசட் அண்ட் சூப்பர் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஃப்ளாப்பி டிஸ்க், இப்போ யாரும் வந்து இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக தான் யூஎஸ்பி வந்து வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்னால் வந்து மேக்னெட்டிக்ஸ் இருக்கும், அது மூலிமா வந்து டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லாம் வந்து கம்ப்யூட்டர்டாக இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா வந்து ஹார்ட் டிஸ்கில் யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து எக்ஸ்டர்னலாகவும் வந்து நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில ஜிபிஸ்லேருந்து டெராபைட் வரைக்குமே வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டிஸ்க். மேக்னெட்டிக் டிஸ்க்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஏடிஎம் கார்டில் வந்து நம்மளுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னால் வந்து இந்த மேக்னெட்டிக் கார்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மேக்னெட்டிக் டிஸ்க். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேப் கேசட்டு. ஸோ வீடியோ, ஆடியோ சாங்ஸ் எல்லாமே வந்து நம்ம எது மூலியமாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம்னா வந்து டேப் கேசட் மூலியமாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். இப்போ எங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு ரெக்கார்டிங்ஸில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் டிஸ்கில் எவ்வளோ டேட்டாஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும்? 240 MBs வரைக்கும் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மால் டிவைசஸ் ஆன ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாமே வந்து ஃப்ளாஷ் மெமரி டைப்ஸை தான் வந்து சேரும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து பென்ட்ரைவ், எஸ்எஸ்டி, எஸ்டி கார்டு, மெமரி கார்டு அண்டு மல்டிமீடியா கார்டுன்னு சொல்லுவாங்க. பென்ட்ரைவ்ஸ், ஸோ நார்மலாக வந்து எல்லாருமே வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 GBலேருந்து 256 GB வரைக்கும் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சீப்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது பென்ட்ரைவ்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க, சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 150 GBலேருந்து டெராபைட் வரைக்குமே டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்ட்ஸ். நம்மள ஃபோனில் வந்து கேமராஸில் வந்து இந்த ஸ்மாலாக இருக்க எஸ்டி கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி டேட்டாஸ் இல்லைன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 2லேருந்து 8 GB வரைக்கும் இந்த கார்டில் வந்து டேட்டாஸ் வந்து சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரி கார்ட்ஸ். மெமரி கார்ட்ஸ் எல்லா கேமரா இல்லைனா ஃபோன்ஸ்லேயும் வந்து இருக்கும், பிரிண்டர்ஸ்லேயும் வந்து இந்த மெமரி கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் வந்து ரன் பண்ணணும் அப்படி இல்லை பார்க்கணும் அப்படின்னா வந்து கார்ட் ரீடர் இருந்தால் மட்டும்தான் இதோடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கார்ட்ஸ். மல்டிமீடியா கார்ட்ஸை வர ஷார்ட் ஃபார்ம் தான் எம்எம்சின்னு சொல்லுவாங்க. இதை நார்மலாக எங்கே யூஸ் பண்ணுறோம்னா காரில் வந்து இன்பில்ட்டாக ரேடியோஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு, டிஜிட்டல் கேமராஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்கிற கார்டு தான் வந்து மல்டிமீடியா கார்ட்ஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இப்போ தான் வந்து பென்ட்ரைவ் யூஎஸ்பி எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு சிடி டிவிடி இல்லை ப்ளூரே டிஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிடி அப்படின்னா வந்து காம்பேக்ட் டிஸ்க். இதில் 2 types இருக்குது, ரீடபிள் அண்ட் ரீட் ரைட்டபிள். ரீடபிள்னா ஒரு வீடியோஸை ஸ்டோர் பண்ணிட்டால் நம்மளால் டெலீட் பண்ணவே முடியாது. ரீட் ரைட்டபிள்னா வந்து அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதுலேயே வந்து டிவிடின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவிடி அப்படின்னா டிஜிட்டல் வெர்சட்டைல் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இதில் 2 layers இருக்கும். ஃபஸ்ட் லேயரில் 4 GB வரைக்கும் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். செகண்ட் லேயரில் 8 GB வரைக்கும் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதுலேயும் அதே மாதிரி ரீடபிள் அண்ட் ரீட் ரைட்டபிள்னு 2 types இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூரே டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து வயலட் லேசர் யூஸ் பண்ணி வந்து டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதில் வந்து 25 GB வரைக்கும் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இந்த ப்ளூரே டிஸ்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளவுட் அண்டு விர்ச்சுவல் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து நாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து ரெண்டடாக ஒரு சில எம்பிஸ் இல்லை ஜிபிஸ் வந்து வாங்கி நம்ம அதில் நம்மளுடைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா நமக்கு எப்போனாலும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அமேசான் மைக்ரோசாஃப்ட் எல்லா கம்பெனிஸும் வந்து விர்ச்சுவல் அண்டு கிளவுட் ஸ்டோரேஜை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் டிவைசஸில் 5 types இருக்குது, ப்ரைமரி செகண்டரி ஃப்ளாஷ் மெமரி ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் விர்ச்சுவல் அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் ரீட் ஒன்லி மெமரி அண்ட் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் ஃப்ளாப்பி டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் சூப்பர் டிஸ்க் மேக்னெட்டிக் டிஸ்க் அண்டு டேப் கேசட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ் மெமரியில் பென்ட்ரைவ் எஸ்டி கார்டு எம்எம்சி மெமரி கார்டு அண்டு எஸ்எஸ்டி கார்ட்ஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸில் சிடி டிவிடி அண்ட் ப்ளூரே டிஸ்க். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜ். கூகுள் மைக்ரோசாஃப்ட் அமேசான் கம்பெனி அவங்களுக்கு உண்டான வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க, அதில் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்.